போன வருஷம் செப்டம்பர் மாதம் பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, பப்ஜி இஸ் பேண்ட் இன் இந்தியா. ஆனால் இப்போ பப்ஜி இந்தியா அப்படிங்கிற வெர்ஷனை ஜூன் 18 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். போன வாட்டி பப்ஜி இந்தியாவில் ஏன் பேன் ஆனிச்சு அப்படின்னா, நம்ம அதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபாரின் சர்வரில் தான் சேவ் ஆகும். அதனால நம்ம ப்ரைவசி எதுவும் ஸ்பாயில் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்தியாவில் பேன் பண்ணாங்க. ஆனால் இப்போது பப்ஜி இந்தியா அப்படின்னே ஒரு ஸ்பெஷல் வெர்ஷன் கிரியேட் பண்ணி அதை இந்தியாவுக்காகனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்தியன் சர்வரில் தான் சேவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வெர்ஷன் இந்தியாவுக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, வேறு எந்த கண்ட்ரிக்குமே ரிலீஸ் பண்ணல. அதனால நம்ம ஃபாரின் பிளேயர்ஸோடலாம் விளையாட முடியாது. இதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த கேமை விளாடணும் அப்படின்னா உங்களுக்கு நிறையாவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கேமில் நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம ஏஜை வெரிஃபை பண்ணி 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களாக இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அப்ரூவல் கேட்பாங்க. பேரண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த கேமை நம்மளை விளையாட விடுவாங்களாம். அப்படி இல்லைன்னா நம்மளால் விளையாட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரில. ஆனால் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இனிமேல் தான் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பழைய அப்டேட்டில் நம்ம எல்லாருமே இந்த கேமை ரொம்பவே அடிக்டாக விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஆனால் அதுக்கும் கிராப்டான் கம்பெனி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே கிடையாது, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த கேமை விளாட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஓல்டு வெர்ஷனை பேன் பண்ணதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி சொத்தே இழந்திருக்காங்க. ஆனால் இப்போது இந்த அப்டேட்டில் இந்த கேமில் 7000க்கு மேலே 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல. அப்படி ரிலீஸ் பண்ணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்டேட்டில் பழைய வெர்ஷனில் இருந்த பேட்டில் ராயல், டீம் டெத் மேட்ச், வார் இந்த மாதிரியான சிமிலர் கேம் மோட்ஸ் ப்ளஸ் மேப்ஸ் தான் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பப்ஜியோட கிரியேட்டர்ஸான கிராப்டான் கம்பெனி அவங்க சோசியல் மீடியாவில் டீஸ் பண்ண நியூஸஸ் தான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கேம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக கிராப்டான் கம்பெனி இந்த பப்ஜி இந்தியாவை ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்டுருக்காங்க. விட்ட மொதல் நாள் 7.9 மில்லியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போது அது 20 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த பப்ஜி இந்தியாவை ஜூன் 18 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதை என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரமே இன்னொரு டெக் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் டாட்டா, பை பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மேக் டெக் பாசிபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.